நைட் ஒரு 3 மணி சரியா தூங்கல. என்ன ஒரு சின்ன டென்ஷனை விட ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிக்குமா அப்படின்ட்டு பிடிச்சிருந்துச்சா? அதுக்கப்புறம் உட்காந்து எல்லா சாங்ஸும் கேட்டேன். ஆமா, விஜேந்திர பிரசாத் கார், நிவின், சிவா, மிஸ்ஸி மேம், ஹரி, எங்கள் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் அண்ட் ஆல் தி செலிபிரிட்டிஸ் அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ வெரி மச். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஷூட்டிங்லாம் விட்டுட்டு இங்கே வந்து மரியாதை கொடுத்ததுக்கு, எங்களை வந்து ஊக்குவிச்சதுக்கு சிவா தேங்க்யூ ஸோ மச், நிவின் நன்னி. நிறையா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், ஏன்னா நிறைய பேர் பேசுகிற போது நிறையா நல்ல விஷயங்கள் சொன்னாங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. இன்னும் இன்னும் நிறையா பண்ணணும்னு தோணுச்சு, தோணிக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ பர்சனாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து டைம் நிறைய எடுக்க ஆசைப்படல, பட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்யூ காட், ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு டீமோட நான் செயல்பட்டிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் அது நீங்கள் படம் பாருங்கள், படம் எனக்கு உங்ககிட்ட பேசணும், நான் வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் சே என்னது தில்லா, வெயிட் வெயிட் நான் சொல்கிறேன். Okay, I just want to say, first and foremost, okay, enga naane kashtapattu oru padam padam panni oru speech solla na aasa padren sodapa aarambichiruven. Okay, I just want to say, first and foremost, thank you, thank you. Ovvoru padamum na pandrum bodhu உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணுற போது எனக்கு வந்து எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த். அவர் சொன்னார் நான் வந்து 9 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன், அவரும் வெயிட் பண்ணார். நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிது. அவர் வந்து இந்த படம் ஓகே பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து சார் வேண்டாம் இவரை வச்சு பண்ணலாமான்னு, இல்லை சார் நான் சொன்னால் ஆனந்த் போய் பண்ணிட்டு வாங்க, பண்ண மாட்டேன் சார். ஐ செட் வை, இல்லை சார் இது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட், இது வந்து இதுதான் கரெக்ட், நீ நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னாரு. தேங்க்ஸ் ஆனந்த், ஐ திங்க் தட் டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஐ டோ வெரி வெரி டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி டு சே தட், டு டேக் தட் டிசிஷன். அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம், இந்த படம் வந்து அவர் ஒரு வருஷம் முன்னாடியே முடிச்சிருக்கலாம், பட் அவர் சொன்னார் இல்லை இது நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ வெரி மச். பட் ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஆல்சோ ஃபார், எப்பவுமே நடிகர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிற போது வேற ஏதாவது பண்ணும் நல்லா இருக்கணும் கேரக்டர் அப்படின்னு நினைச்சுதான் நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் அணுகுவோம், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அணுகுவோம். இந்த மாதிரி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது, அதுவும் டியூவல் ரோல், நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை டபுள் ஆக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ஆக்சுவலி அவர் வேற ஒருத்தருக்கு பண்ணலான்னு வச்சிருந்த ஐடியா. இப்போ நான் சொன்னேன் நம்ம பண்ணி பார்க்கலாமே இன்னொன்று, இமீடியட்லி கேம் இன் டு இட். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு வந்து ஆனந்த் வந்து மதன் சொன்ன மாதிரி, கார்த்தி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு நியூ கிராப் ஆஃப் டைரக்டர்ஸ் நமக்கு தேவை. அவரோட ஐடியாஸ் தே ஜஸ்ட் பிரில்லியன்ட். அவர் வந்து வேற ஒரு ட்ரிப்பில் இருப்பார், நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விஷயமும் லைக் புதுசு புதுசாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் சம்மன் யங் லைக் தட். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ ஆனந்த். அண்ட் ஒவ்வொரு இன்புட்டும் கொடுக்குற போது அவர் சின்ன பையனாக இருந்தால் கூட அவரோட மெச்சூரிட்டி ஆஸ் ஃபார் அஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், அதே மாதிரி ரிலீஸ் டைமில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி இது இந்த ஒரு விஷயமா நம்ம வெளிவிடலாமா, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இஸ் வெரி மெச்சூர் பர்சன் அண்ட் ரியலி வெரி இன்டெலிஜென்ட். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ் ஆனந்த். அண்ட் ஷிவு, தேங்க்ஸ் ஃபார் தட் ஸ்வீட் ஜெஸ்டர், ஐ ரியலி ஐ வாஸ் மூவ்ட். என்னன்னா ஷிபு வந்து ரொம்ப நாளாக டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் என்னோட எல்லா படங்களும் கேரளத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இந்த படம் கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிருந்துச்சு, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் அதை வந்து சால்வே பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே நாள் வந்தார், என்கிட்ட பேசினார், அடுத்த நாள் போய் சால்வ் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிச்சார், விச் இஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் இந்த நாள் இவ்வளோ நாள் பிரச்சனை நடந்தனால நிறைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம்லாம் அதில் இருந்துச்சு, இருந்தும்
இந்த படத்துல ரெண்டு கதாநாயகிகள் இருக்காங்க, ஆனா இது வந்து இன்னும் பெருசாக்கணும். இதுல ஒரு நயன்தாரா போட்டா எப்படி இருக்கும், ஒரு நித்யாமேனன் போட்டா எப்படி இருக்கும்னு அவரே முன் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் சேர்த்தாரு. He did all those things and the way இந்த படம் ஷேப் அவுட் ஆனதுக்கு ஐ திங்க் வி ஆர் ஹேட்ஸ் ஆஃப் டு ஷிபு ஃபார் கிவிங் அஸ் தட் அண்ட் விச் இஸ் வை அடுத்த படம் பண்ணும் போது ஹரியும் நானும் பேசுற போது அவரே இன்ஃபேக்ட் நாங்க மீட் பண்ற போது சாமி டுவா நான் வந்துருவேன் அப்படின்னாரு. அப்கோர்ஸ் அப்படின்னு இன்ஃபேக்ட் அவர் சொன்னாரு, ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேண்டாம், ஆடியோ லான்ச் எதுவுமே வேண்டாம், நாங்கள் சும்மா ஒரு போஸ்டர் மட்டும் போட்டுடலாம், நீங்கள் மைல்கல்ல உட்காந்துருக்க மாதிரி கொஞ்சம் வயசான கெட்டப்ல அப்படின்னாரு. வயசான கெட்டப் வேண்டாமே. ஓகே, ஐ ஜஸ்ட் கிடிங். எனிவே, ஸோ தேங்க்யூ ஷிபு. ஹாரிஸ், ஐ லவ் வர்க்கிங் வித் ஹாரிஸ். நான் என்னோட பண்ண எல்லா படங்களுமே எப்பவுமே அவர் கொடுத்த பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. அவர் சொன்ன மூங்கில் காடுகளை வந்து என்னோட ஃபேவரட்டஸ்ட் சாங். இன்னைக்கும் என்னோட காலர் டியூன் அதுதான். என் ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணால் அந்த சாங் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய சாங்ஸ், எனக்கு ஹிட் சாங்ஸ்லாம் வந்திருக்கு, பட் அந்த சாங் என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஹாரிஸ் ஃபார் கிவிங் சச் அ வண்டர்ஃபுல் ஆல்பம். இதில் வந்து ஒவ்வொரு சாங்கும், ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பட் அதை விட இந்த படத்தோட ஜானருக்கு, இந்த படத்தோட கேன்வஸ்க்கு எவ்ரி சாங் இஸ் ஸோ சூட்டபிள் அண்ட் ஏதோ ஒரு ஒரு மேஜிக் இருக்கு அண்ட் ஒரு வைப்ரேஷன் அண்ட் டெம்போ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாட் ஜஸ்ட் அ சாங், ஈவன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்க, அவ்வளோ அற்புதமாக போட்டிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஹாரிஸ். இன்ஃபேக்ட் நானும் ஆனந்தும் அந்த செகண்ட் கேரக்டர் பண்ணுறம்போது லவ், அந்த கேரக்டரோட பேர் வந்து லவ், அவனோட கேரக்டர் பண்ணுறம்போது ஹாரிஸ் இதுக்கு எப்படி மியூசிக் போடுவார், எப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், வி ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் இட், வி கெட்டிங் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் தி ரெஸ்ட் ஆஃப் தி க்ரூ, எஸ்பெஷலி தி எங்களெல்லாம் கொஞ்சம் அழகும் பண்ண வச்சாரு, கொஞ்சம் அசிங்கமாவும் அசிங்கமாக காட்டல ராஜ். ஆக்சுவலி எல்லாமே ராஜ் வந்து ஆனந்தோட ஒர்க் பண்ணி, லைக் தேர் இஸ் அ மேஜிக் இன் எவ்ரி விஜுவல். தேங்க்யூ ராஜ். பீமாலையும் அதே தான் பண்ணார். ஒரு அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லுக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட் லுக்ஸ் வந்து பீமா. ஆனால் அது அழகாக இருந்ததுக்கு காரணம் ராஜ் தான். அண்ட் அகெயின் இதுலேயும் என்னை வந்து ரொம்ப, எங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரேம்ஸும் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பண்ணியிருப்பார். Thank you very much for that, Raj. And Suresh, நீங்கள் வந்து எல்லோரும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பட் ஐ வாண்ட் டெல் யூ, இந்த படம் வந்து முக்காவாசி மலேசியாஸ் தாய்லாண்டில் தான் ஷூட் பண்ணது, மீதிலாம் சென்னையில் ஷூட் பண்ண, ஏன்னா அங்கே ஷூட் பண்ண முடியாது. ஸோ முக்காவாசி விஷயங்கள் நீங்கள் பார்த்தது எல்லாமே செட்டு தான். ஆனால் அந்த செட் வந்து சுரேஷ் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார். சும்மா ஒரு தெர் இஸ் அ ஸ்டைல், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டு டோட்டலி வித்தியாசமாக ஒரு ஒரு மாதிரி கிரஞ்சி ஃபீலில், ஒரு ரொம்ப எனக்கு ஒவ்வொரு தரையும் செட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். அது வந்து Suresh was able to do that. And Bhuvan, your editing, I don't even have to tell you, it's so nice. And thank you assistant directors Kumaran, Mukundan, Barney, Vinod, ellarum, Kasi sir, production manager, ellarume vandu indha padam vandu pathina it's a very difficult film to make, but we finished it really fast, and adellam because of the wonderful teamwork that we had. And Nayanthara pathi solnana, she's got an aura. Anand sonna mari avanga indha frame la irukkumode vera oru magic irukum. And romba naala அவங்க கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ஆடிங் ஒன் மேஜிக் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி, அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி ப்ரொஃபஷனல். அதே மாதிரி நித்யா வந்து ஒரு ஆனந்த் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை டார்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் டு ஒர்க் வித் தீஸ் டூ. அண்ட் எவ்ரிபடி இஸ் அந்த லிரிசிஸ் கார்கி அண்ட் மேம், தேங்க்யூ வெரி மச். தாமரை மேம், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் தட் யூ ஆர் கிவ் அஸ். அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், யாராவது மறந்துட்டேனா? மறந்துட்டேனா? 2, 3, 4, 5, 6. ஆ, அவங்கள மறந்துட்டேன், சாரி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் அபிஷேக் வந்து ஃபார் அ வண்டர்ஃபுல், ரொம்ப டிஃபிகல்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்து அவங்க பேசும் போது அவங்க கூட நிறையா காமெடி பண்ணுவாங்க, அந்த ஆடியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுற ஒரு சக்தி இருக்கும். அவர் தனியாக நின்று ஒரு மைக்கை மட்டும் பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிங்க. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் யூ. அவர் பிஹைண்ட் வுட்ஸில் எழுதுகிற போது நிறைய நீங்கள் கூட நிறைய ஃபார்வர்ட் பண்ணிப்பீங்க என்ன பற்றி விஷயங்கள்லாம், அவர் நிறைய நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காரு. தேங்க் யூ அபிஷேக், ஐ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டெல் யூ திஸ். அண்ட் பசங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் எனக்காக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஓ போடுங்க. நான் சொன்ன நடுவில் வந்து கொஞ்சம் ஓடி போயிடுறீங்களா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு, இல்லை நான் இருந்துட்டு போவேன்னு சொன்னார். அண்ட் இ செட் சோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். நான் என்னெல்லாம் அவர்கிட்ட சொன்னனோ அது எல்லாமே உண்மை. ஐ ஆல்வேஸ் நியூ அவர்கிட்ட ஒரு கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஹீரோ வருவார், இதுக்கும் மேலே நடப்பார். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், அவர் மேடைக்கு வரும்போது நான் இருக்கிற போது எல்லாரும் அவர் ரெமோன் கூப்பிட்டது தான். தட் மீன்ஸ் ஹீ இஸ் ரெமோ, ஐ எம் பாஸ்.
congrats to Remo and idu vandu chumma shiva na pannadu vandu oru urga maru oru chinna matter ninga biryani oda varvinga enak theriyum ninga vandu I know you'll rock it is very difficult indha mari indha stage la indha vayasla vandu innum vera edha pannum vithyasama pannum solra shiva I think and I have vera medal solirka hats off to you it's andha padam kalakkum enak romba santhosham andha padam enga kuda varala so thank you very much ore 3 vara 4 varam thalli vaanga Nivin thank you Nivin I just love him enoda okay adukku munadi Nivin chetanukku oru o podunga please thank you Nivin for coming here Nivinoda premam paathire enakku praandai naan marannu ella marannu pinna premam mela premam vannu and Nivin sonnathu indha mari oru மேடைக்கு தமிழ் படத்துக்கு வந்ததே கிடையாது we are honored to have you here and thank you everybody for all the lovely words you said thank you I love you all யாராவது மறந்துட்டீங்க மன்னிச்சிருங்க and Nivin போறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி வந்து உங்களை மீட் பண்ணனும்னு சொன்னாங்க they said they are big fans நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் so we'll meet before you go thank you very much and I'll see you all later